சென்னை புளியந்தோப்பில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட கே பி பார்க் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் தரமற்றிருப்பதாக புதிய தலைமுறையின் கள ஆய்வு வெளிப்படுத்திய நிலையில் அங்கு ஊரக தொழில்துறை மற்றும் குடிசை மாற்று வாரியத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசனும் அமைச்சர் சேகர் பாபுவும் நேரில் ஆய்வு செய்தனர். கேபி பார்க் பன்னடுக்கு குடியிருப்பில் தொட்டாலே சுவர் உதிர்ந்து விழும் நிலையை புதிய தலைமுறை அம்பலப்படுத்தியது. இதன் விளைவாக அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் குடிசை மாற்று வாரியத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தின் தரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு ஐஐடி குழுவிடம் கேட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறினார். இது ரெண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய கவனத்திற்கு வந்ததற்கு பிறகு எங்களுடைய அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்ததற்கு பிறகு எங்கெங்கெல்லாம் சரியில்லையோ அதை உடனே சரி செய்திட வேண்டும் என்று கட்டளையிட்டு இப்போதைக்கு அந்த பணியும் நடைபெறுகிறது. அது இல்லாமல் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இது மாதிரி என ஏழை மக்கள் வாழ்கிற பகுதி என்பதால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக துறையின் சார்பில் ஐஐடி இன்றைக்கு ஐஐடியில் வந்து நேற்று நாங்கள் கொடுத்துட்டோம். இதை ஆய்வு பண்ணி இது அறிக்கை நீங்கள் தர வேண்டும் என்று துறையின் சார்பில் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். அவங்கள வந்து இப்போ நாளைக்கு நாள் நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை எங்களுக்கு தர இருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பிலே ஏதாவது அதாவது மோசமான நிலை இருந்தால் நிச்சயமாக இதற்கு யார் யார் சம்பந்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அனைவர் மீதும் துறையின் சார்பில் இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பூச்சு வேலைகளில் தான் பிரச்சனை இருப்பதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு, பி கே பார்க்கில் மக்கள் குடியேற அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தாங்களாகவே குடியேறியதாகவும் தெரிவித்தார். பூச்சு வேலைகளில் ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட நிலை இருப்பதை கண்டறிந்திருக்கின்றோம். உடனடியாக அதை சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு இருந்தால்தான் இந்த இடங்களில் குடியமர்த்தப்படுவார்கள். அதற்குண்டான அறிக்கை வந்த பிறகு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது கூட முழுவதுமாக அரசே இதில் குடியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை, மக்களாக தானாக வந்துதான் குடியேறியிருக்கின்றார்கள். சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்த இடங்களிலும் சுவர்கள் அலமாரிகளிலும் சிமெண்ட் பூசி சரி செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. ஓரிரு நாட்களில் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்வார்கள் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் தாரணி.